ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு மாவு வந்து தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா, சில சமயத்தில் நம்ம என்ன தான் மாவு வந்து மேலே தூவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கூட, சில சமயம் அந்த மாவில் வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலோ இல்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட, டக்குன்னு இந்த மாதிரி கட்டையில் வந்து நம்ம தேய்க்கும் போது அந்த கட்டையில் வந்து இப்படி நல்லா பிசு பிசுன்னு வந்து ஒட்டிக்கும். நம்ம எவ்வளோதான் மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா கூட, ஒரு ரெண்டு மூணு தடவை தேய்ச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டையை இந்த மாதிரி லைட்டாக வச்சு எடுங்க. நெருப்பில் இந்த மாதிரி நெருப்பில் வந்து வைக்கும்போது ஹையில் வைக்காதீங்க, சும்மா லைட்டாக வந்து சுற்றி சுற்றி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா போதும். லேசாக அந்த கட்டை வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு சப்பாத்தி கூட நீங்கள் தொடர்ந்து வந்து தேய்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கட்டையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. அந்த கட்டையில் வந்து சூடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது அது ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் தேய்க்கும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு மாவு பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற தென்னந்தொடப்பமாக இருந்தாலும் சரி, வீடு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பூந்தொடப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அது பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லையா. கிச்சனில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு ஓரமாக வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்காமல் இதை வந்து சூப்பராக நம்ம ஹேங்கரில் அழகாக வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி வந்து சூடு காமிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடியோடையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற தென்னந்தொடப்பம் இருக்குல்லையே, அதை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து தொடப்பம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி அடுப்புக்கு மேல் பக்கமாக லைட்டாக வந்து காட்டுங்க. இப்படி காட்டும்போது நல்லா அது வந்து அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி அந்த தொடப்பத்தோட போயிட்டு நல்லா செட் ஆயிரும். தொடப்பு குச்சியெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து கொட்டாது, அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு கிளாத் வச்சுக்கிட்டு நல்லா அந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டு நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இன்னுமே ஃபிட் ஆகிடும். இப்போ என்னோட நான் எடுத்த வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு பிடி இருக்குது, அதாவது கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சு கூட ஹேங் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே வச்சுருக்கிற பாட்டில் அப்படி இல்லைன்னா அந்த மூடியில் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு உள்பக்கமாக ஒரு நூல் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி பிடி மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அது ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடப்பத்தை ஒரு சேஃப்டிக்காக அந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். இது கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன் அப்படின்னா அது நல்லா டைட்டாகவே எனக்கு பிடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கயிறு போட்டு கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்காக நான் கட்டி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ தொடப்பம் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை பண்ணுறோம் அப்படின்னா அதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேஞ்சாக இருக்கும். அதாவது லைட்டான ஒரு மஞ்சள் கலரில் நம்ம வந்து செய்கிற இட்லி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிறது அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லையே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை வந்து இட்லி தோசை வந்து செஞ்சு பாருங்கள், அந்த வாசமும் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கடை அரிசி யூஸ் அதாவது அந்த இட்லி அரிசியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெள்ளையாக வருமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற அரிசியை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பக்கெட்டில் மாற்றி நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசியோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க. லைட்டான சூடில் இருக்கிற மாதிரி தண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றாதீங்க.
நம்ம வந்து கை பொறுக்கிற சூடில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்கிற தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு நல்ல ஒரு நாலிலருந்து 5-6 வாட்டி கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கையும் வச்சு நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி கழுவிட்டு திரும்பவும் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை வடிகட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே ரேசன் அரிசி அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் வந்து இட்லிலாம் ஊற்றுறீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேசன் அரிசி அப்படிங்கிற ஸ்மெல்லும் வந்து வரவே வராது. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லைட்டான சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஊற வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலாம் உதிராமல் கடாயில் ஒட்டாமல் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நான் வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் வந்து உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து பாதி அளவுக்கு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து மீன் வந்து பொரிச்சு பாருங்கள். மசாலா வந்து உதிராது, அது மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கடாய் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் அடிகனமான ஏதாவது இரும்பு கடாய் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரம், அதாவது அடிகனமான கடாயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னாலும் மீன் வந்து ஒட்டாமல் வரும். நானும் சின்னதாக வந்து அடிகனமான கடாயை வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மீன் வந்து நம்ம ஒட்டுது அப்படின்னா அந்த கடாயில் அடியில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நம்ம நான்ஸ்டிக் கடாயில் வந்து பொரித்தோம் அப்படின்னா எப்படி வருமோ அதே மாதிரியே வந்து வருது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலா எங்கேயுமே வந்து உதிரவே இல்லை அப்படியே இருக்குது. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.